நண்பர்களே வணக்கம். இப்போ இந்த தெய்வங்கள்லாம் இருக்காங்களா, சித்தர்கள்லாம் இருக்காங்களா, இப்போ இறை நம்பிக்கை பக்தியெல்லாம் வேணாமா, இப்படி பல பேரும் பலவிதமான கேள்விகளும் எழுப்புகிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு தெருவில் இருக்கிறவங்க ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு நின்றுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில் இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அவங்களுக்குள்ள கைகளைப்பே வந்துடுமோங்கிறது அளவுக்கு அது போயிட்டுருக்குது. இந்த சமயத்தில் அந்த மாதிரி சண்டையிட்டவங்களை கொஞ்சம் பேர் ஒரு வினோதமான காட்சி அங்கே பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து அங்கே நின்று அங்கே நிறுத்தியிருந்த ஒரு மின்கம்பத்தில் தன்னோட காதை அப்படியே மாற்றி மாற்றி வச்சு ஏதோ உற்று கவனிச்சிட்ருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அவர் வந்து தன்னோட வேலையிலேயே அப்படியே கவனமாக இருக்கார். இந்த சண்டை போட்டுட்ருக்கிறத பற்றி எதையுமே கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு அந்த மின்கம்பத்தில் காதை வச்சுக்கிட்டே இருக்கிறார் மாற்றி மாற்றி. அப்படி என்னத்தை தான் அவர் அவ்வளோ தீவிரமாக கவனிச்சிட்ருக்காரு அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி, சண்டைட்டுருந்ததில் கூட்டத்திலேருந்து ஒருத்தர் மட்டும் அந்த ஆள்கிட்ட போய் என்னங்க இப்படி மின்கப்பத்தில் இப்படி என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் அந்த ஆள் இதுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் திரும்ப திரும்ப மின்கம்பத்தில் தன்னோட ரெண்டு காதையும் மாற்றி மாற்றி வச்சு கேட்கறதா ரொம்ப தீவிரமாக இருந்தார். சரி சரி, இவரை கேட்டு கேட்டு ஒன்றும் பயன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவரும் அவரை போலே அந்த மின்கம்பத்தில் தன்னோட காதை மாற்றி மாற்றி வச்சு எதாவது கேட்குதான்னு மூச்சு பண்ணி பார்க்குறாரு. ஒன்றுமே கேட்கல. அப்புறம் இவர் அவர்கிட்டையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, உங்களை போல தானே நானும் காதை வச்சு வச்சு பார்க்குறேன், ஒன்றுமே கேட்கலையா, உங்களுக்கு மட்டும் என்ன கேட்குது அப்படின்னு சொல்லி இவர் கேட்டார். இப்போ அந்தாலும் இவரை பார்த்து அப்படியே மேலங்கிலையும் அப்படியே ஒரு மாதிரி விசித்திரமாக பார்த்துப்பட்டு, ரெண்டு மணி நேரமாக காதை வச்சுக்கிட்டு நானே கேட்டுக்கிட்டு இருக்கு பார்க்குறேன், எனக்கே ஒன்றும் கேட்கல, இப்போ வந்து கேட்டால் உனக்கு எப்படியா கேட்கும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். இந்த நிலைமையில் அவங்கள சுற்றி கூட ஒரு கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சண்டை போட்டவங்களோட கவனம் திசை மாறி போயிட்டதுனால அவங்களுக்குள்ள இந்த சண்டை கைகலப்பாக வர வேண்டியது வந்து அப்படியே கைகலப்பாக மாறாமல் அது அப்படியே முடிவடைஞ்சு கூட போயிடுச்சு. இப்படித்தான் நம்மளோட உலகியல் வாழ்வுங்கிறது, இந்த போட்டி பொறாமை சண்டை சச்சரவு இப்படி எல்லாம் கலந்து தான் இருக்குது. அமைதியான வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எந்த வேலையும் கிடையாது. ஒவ்வொருத்தரோட வேலையிலையும் ஓராயிரம் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதோடய தாக்கம் நம்மளோட மனசில் தான் எதிர் செயலாக வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நம்மளோட பிரச்சனையோட விளைவாக நமக்கு ஏற்பட்ட இந்த மன கொந்தளிப்பிலேருந்து எப்படி நம்ம விடுபடுறது, அடுத்தவங்களோட சண்டை போட்டு தான் நம்ம காப்பாற்றிக்கணுமா, இல்லாட்டி அப்படி நம்மளை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னாக்க ஏதாவது தண்ணி கிண்ணி போட்டு அதை சரி பண்ணிக்கணுமா. இப்போ மனுஷரை வந்து மனுஷனாக வாழ கற்றுக் கொடுப்பதுக்கு தான் இந்த ஆன்மீகங்கிற இதெல்லாம் கூட அமைக்கப்பட்டிருக்குது. இந்த ஆன்மீக அணுகுமுறையில் தான் ஒருத்தர் சரியான வாழ்வு கூட இங்கே வாழ முடியும். இந்த ஆன்மீகங்கிறது ஒருத்தரோட வாழ்வில் மூணு கட்டமைப்பில் செயல்படுது. இந்த ஆன்மீகத்தோட முதலாவது கட்டத்தில் வந்து இந்த நம்பிக்கை வழிபாடு பயிற்சி முயற்சி இப்படியெல்லாம் நிறைஞ்சு கிடக்குது. இதுதான் ஆன்மீகத்தோட ஆரம்ப கட்டமாக கூட இருக்குது. இந்த இறைவன் இறை நம்பிக்கை வழிபாடு இது எல்லாமே இந்த இடத்துல தேவைப்படுது. நம்மளோட நம்பிக்கைகளை ஊக்குவிக்கிற பல சம்பவங்களும் அனுபவங்களும் கூட இங்கே ஏற்படுது. இது எல்லாம் பொய்யா, உண்மை கிடையாதா, இல்லை தேவையில்லாததா, அப்படி இல்லை எல்லாமே உண்மையானது தான், எல்லாமே தேவையானது தான், அதில் ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதில் நம்ம காட்டுற பிடிவாதம் மட்டும்தான் இங்கே தேவையில்லாமல் இருக்குது. இந்த பக்தி மார்க்கம் யோகா தியான மார்க்கம் எல்லாமே நம்ம தேவைக்கு பயன்படுத்தி கொள்றதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் நம்மளுக்கு முன்னேற்றம் கூட சமயத்தில் கிடைக்குது. அதன் மூலம்தான் நம்ம ஆன்மீகத்தோட ரெண்டாவது நிலைக்கு கூட கொஞ்சம் ஈஸியாக நம்ம போயிடலாம். இப்போ பாருங்கள், சமீபத்தில் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ சொற்பொழிவை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வச்சுருந்தார். அதில் வந்து இந்து மதமே கிறிஸ்துவ மதத்தில் தான் வந்ததாக சொல்லி சில ஆதாரங்களை அவங்க அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. இதே மாதிரி இந்து மதத்தில் உள்ள சில பேர் இயேசு கிறிஸ்து வந்து இந்து சாமியார்கிட்ட தான் ஞானத்தை பற்றிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ இன்னொரு குரூப்பு ஒன்று அமைச்சு வச்சுருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் ஸ்லேட்டுன்னு ஒன்று, அதை எழுதுறதுக்கு பல்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லேட்டு குச்சியை நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம்.
இப்போ நாங்களாம் ஸ்லேட்டில் எழுத வேண்டியதெல்லாம் அந்த குச்சி வச்சு தான் எழுதுவோம். பள்ளிக்கூடத்தில் பாட நேரம் முடிஞ்சதும் பெரும்பாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த குச்சியை வச்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சுடுவோம். ஒவ்வொருத்தரும் வருஷப்படி அவங்கவுங்க குச்சியை ஒரு சாயதளத்தில் அப்படியே உருட்டி விடணும். இப்படி உருண்டு ஓடுற நம்மளோட குச்சி ஏதாவது ஒரு இடத்துல அடுத்தவங்களோட குச்சியை தொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அடுத்தரோட அந்த குச்சியும் நம்மளுக்கு சொந்தமாகிடும். குச்சியோட நோக்கம் என்னவோ சுலேட்டை எழுதுறது மட்டும்தான், ஆனால் அதை வச்சுக்கிட்டு விளையாடுறது அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் எழுதுறதுக்கு ஒரு விதத்துலையும் அது பயன் இல்லாமல் போயிடுது. இப்படி தான் இந்த மத ரீதியான நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் எடுத்து சொல்லி விவாதம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், அது வந்து எழுதுறதுக்காக உருவாக்கப்பட்ட குச்சியை வந்து சூதாட்டம் மாதிரி விளையாட்டுக்கு பயன்படுத்துறது மாதிரி தான் ஆகி போயிடுது. நம்ம இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இந்த ஆன்மீகத்தோட நோக்கமே இந்த ஞானத்தையும் முக்தியும் அடையிறதா தான் இருக்குது. இந்த பக்தி அப்புறம் இந்த தியான முயற்சிகளை வந்து நம்ம அதை நோக்கி தான் பயன்படுத்தணும். அப்படி நாம் பயன்படுத்தாட்டி போனால் இந்த போட்டி பொறாமையிலேருந்து நம்மளுக்கு விடுவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட இதே ஆன்மீகமே இந்த போட்டி பொறாமையை ஊக்குவிக்கிறதுக்காக கூட அப்படியே மாறி போயிடும். இப்படி தான் இந்த தியான அமைப்பை சேர்ந்த சில பேர் தங்களோட அணுகுமுறை தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிவாதம் பிடிச்சிடறது கூட நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ இயற்கைக்கு திரும்புறதுக்காகத்தான் இந்த செயற்கையான இந்த தியான பயிற்சிகள்லாம் நம்ம ஈடுபட்டு வரோம். இந்த தியானத்தோட நோக்கமே கூட தியானத்துலேருந்து விடுபடுறத தான் இங்கே இருக்குது. இல்லை என்னோட தியானம் தான் உயர்ந்தது, உன்னோட தியானம் தாழ்ந்தது அப்படிங்கிற கருத்துக்கள் வந்து நம்மளை இன்னும் கீழ்நிலைக்கு தான் அப்படியே தள்ளிகிட்டே போயிடுது. இப்போ அனைத்து மதங்களும் அனைத்து வழிபாட்டு முறைகளும் அனைத்து யோக தியான பயிற்சிகளும் உயர்ந்தது தான், தேவையானது தான். ஆனால் அது எல்லாமே இந்த ஆன்மீக உலகில் வந்து ஆரம்ப நிலையாக மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அதனால் ஆன்மீக உலகோட இரண்டாவது தளம்தான் ரொம்ப அறிவுபூர்வமானதாக இருக்குது. இந்த இரண்டாவது தளத்தில் தான் நம்மளோட மன இயக்கத்தை வந்து நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிறோம். முதலாவது தளத்துலேருந்து நம்ம என்னெல்லாம் செஞ்சுட்டு வந்தோமோ அதையெல்லாம் அறிவுபூர்வமாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பக்தியோட இலக்கு வந்து சரணாகதியாக இருக்குது. நம்மளோட பொறுப்புகளை எல்லாம் இறைவனோட ஒப்படைக்கிறது தான் இந்த சரணாதிங்கிறது. பொறுப்புகளை இறைவனோட ஒப்படைக்கிறது அப்படின்னாக்கா நம்ம எந்த பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பொருள்படுது. எந்த பொறுப்பையும் எடுத்துக்காமல் இருக்கிறது தான் என்ன? இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கதா வச்சுக்குவோம், எல்லா பொறுப்பையும் இங்கே இறைவன்கிட்ட விட்டு விடுறதுன்னா என்ன? இப்போ ஆஃபீஸை நிர்வாகம் பண்ணுற மேனேஜராக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா அந்த மேனேஜர் வேலையை இறைவன்கிட்ட விட்டுவிட்டு நீங்கள் அப்படி சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறதா? அப்படி கிடையாது. இதுதான் நம்ம செயல் எல்லாத்தையும் இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறதா? நிச்சயமாக கிடையாது. நம்ம எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதோட தொடர்புடைய மன அனுபவங்களும் நம்மளோட மனசோட செயல்களை அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மன அனுபவம் எல்லாமே தானாக தான் ஏற்படுது. இப்படி தானாக ஏற்படுற இந்த அனுபவத்தை நம்ம உருவாக்குறது கிடையாது. அது எல்லாமே அது சம்மந்தமாக நம்மளுக்கு எதுவும் பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியது தான். இது எல்லாமே நம்மளை மீறி நடக்கிற ஒரு இறைவன் செயல் தான் அப்படின்னு சொல்லி இறைவன் பொறுப்பில் விட முடியும். இது வந்து நம்ம கட்டுப்பாட்டில் போய் நம்ம இதை எடுத்துக்க முடியாது. இப்படி சரணாகதிங்கிறது வந்து நம்மளோட மன இயக்கத்தை வந்து இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறது தான் இது இங்கே குறிக்குது. இந்த ரெண்டாவது தளத்தில் வந்து நாம் வந்து நம்மளோட மன அனுபவம் எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராமல் சுதந்திரமாக செயல்படுத்த அப்படியே விட்டுப்படுறோம். இப்போ யோக சாதனை பழகிறவங்களும் பெரும்பாலும் இந்த முதல் தளத்திலே தான் அவங்க இருந்துடுறாங்க. சாதனைகள் பல செஞ்சு நல்ல விதமான மன அனுபவங்களும் கூட அவங்களுக்கு வருது. இதனால் அவங்க பலவிதமான உலக பிரச்சனைலேருந்தும் போட்டி பொறாமலேருந்து கொஞ்சம் நாளைக்கு அப்படியே விடுபட்டுக்கிட்டு கூட இருக்காங்க. அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட யோக சாதனால இப்படி உருவாக்கப்பட்ட மன அனுபவம் சக்தியும் பயனில்லாமல் இருக்கிறத அவங்க நேரடியாகவே அனுபவபூர்வமாக உணர ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நிலைமையில் தான் அவங்களும் இந்த ரெண்டாவது தளத்துக்குள்ளார அடியெடுத்து வைக்கிறாங்க. இப்போ மனசோட அகநிலையை பொறுத்த வரைக்கும் வினோதமான எந்த அனுபவமும் இல்லை வினோதமான மனோசக்திகளும் ரெண்டாம் பட்சம்தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வரை அவங்களால இந்த ரெண்டாவது தளத்துக்குள்ளே
பிரவேசிக்கவே முடியாது. இந்த ரெண்டாவது தளத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய இயற்கையான இயக்கம்தான் உயர்ந்தது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அறிவுபூர்வமாக. சில பேர்த்துக்கு இந்த ரெண்டாவது தளம் சம்மந்தப்பட்ட தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறமேட்டும் கூட அவங்க இந்த முதல் தள அனுபவங்கள் மேலே கொஞ்சம் ஆர்வம் காட்டுறது கூட நேர்ந்துடுது. அதில் ஒன்றும் தவறுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்களும் கூட ஒரு காலகட்டத்தில் இந்த ரெண்டாவது தளத்தை முழுமையாக ஏற்றுக்கிற ஒரு தீர்க்கமான தெளிவாக நாளடைவில் அவங்கள அடைஞ்சிடுறாங்க. உண்மையிலே இந்த ரெண்டாவது தளம் அப்படிங்கிறது முதல் தளத்துக்கு ஒன்றும் எதிரானது கிடையாது. இது உண்மையிலே முதல் தளத்துடைய அறிவியல் பூர்வமான உண்மையான ஒரு தெளிவு தான் இது. ஒரு சமயம் நான் திருவண்ணாமலையில் வந்து குடும்பத்தோடு தங்கியிருந்தப்ப ஒரு அம்மையார் வந்து வீட்டுக்கு அப்பப்போ வந்துட்டு போகிறது உண்டு. வெளியிலேருந்து வந்திருந்தவங்க வந்து ஒரு நாள் ராத்திரி நேரத்தில் கிரிவலம் போகிறதா சொல்லிட்டு வெளில போனாங்க. சரி, அருணாச்சல ரசிகரை வந்து அவருக்கு கிரிவலத்தில் ரொம்ப ஏதாவது சோதனை ஏதாவது கொடுத்தா தான் இந்த மாதிரி யங் ஏஜில் போய் அவங்க ராத்திரியில் தனியாக கிரிவலம் போகிறத கை விடுவாங்க அப்படின்னு கூட நான் நினச்சிக்கிட்டேன். ராத்திரி 10 மணி சும்மா இருக்கு, அவங்கள்ட்ட வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. திரும்பி வர வழியில் நாயெல்லாம் என்ன வழி மறிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சரி சரி, நம்ம நினச்சது போல் நடந்துருச்சு போலுக்குன்னு நினச்சிக்கிட்டு, சரி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லை, கிரிவலம் முடித்து திரும்பிட்டேன், உங்கள் வீடு இருக்கிற தெருவுக்கே வந்துட்டேன் நான், அங்கே தான் தெரு நாயெல்லாம் என்ன உங்கள் வீட்டுக்கு வர விடாமல் மறிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்புறம் நான் தெருவுக்கு போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பக்தி உள்ளவங்களுக்கான பாதுகாப்பை கூட அவங்க வணங்குற தெய்வம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் ரெண்டாம் தளத்துக்கு வந்தவங்க கூட அவங்களோட தெளிவில் உறுதி பெறுறது வரைக்கும் முதல் தளத்துக்கு போயிட்டு வர்றதில் ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ ரெண்டாம் தளத்தில் வந்து நம்மளோட தெளிவு நல்லா உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா தான் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூணாவது தளத்துக்கு வந்துடுறோம். இந்த மூணாவது தளத்தில் பாருங்கள், நம்மளுடைய தெளிவு வேறு, வாழ்க்கை வேறுன்னு சொல்லிட்டு இங்கே ஒன்றும் தனியாக கிடையாது. நம்மளுடைய தெளிவே நம்மளுடைய வாழ்க்கையாக இங்கே இருந்துகிட்ருக்குது. இங்கே எதை நோக்கியும் எந்த பயிற்சி முயற்சியும் நம்மளுக்கு இருக்கிறதே கிடையாது. நம்மளுடைய வாழ்வே ஒரு உயிரோட்டமான பிரவாகமாக இந்த இடத்துல இருந்துகிட்ருக்குது. இப்போ நீந்திரத்துக்கு கற்றுக்கிட்ட நீங்கள் வந்து உங்களால் அந்த நீச்சலை மறந்துட்டு தண்ணிக்குள்ளே வந்து வெளில வர முடியுமா? தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டது தான். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த புஸ்தகத்தையும் புரட்டி பார்த்து அதை நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கணும்னு கூட அவசியமே கிடையாது. இந்த மூன்றாவது தளத்தில் தான் நம்ம வந்து நம்ம அக இயக்கமாக இருக்க இந்த மன இயக்கத்தை முழு சுதந்திரத்தோடு இயங்க விட்டுடுறோம். புற செயலுக்கு மட்டும் நம்ம பொறுப்பை எடுத்துக்கிட்டு நல்லா சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள